மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் முதலமைச்சர் முக ஸ்டாலின் முன்னிலையில் வேட்புமனுவை தாக்கல் செய்கின்றனர். அதன் நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இதுபற்றி கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகதீஷிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெகதீஷ், உங்களுடைய விவரங்களை பதிவு செய்யுங்க. மாநிலங்களவை திமுக வேட்பாளர்கள் தீபராஜன், ராஜேஷ்குமார், தந்தில் கல்யாண சுந்தரம் ஆகியோர் இன்று சட்டப்பேரவை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலரும் சட்டப்பேரவை செயலாளருமான ஸ்ரீனிவாசன் அவரிடம் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். தமிழக முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் அவர்கள் இன்னும் சட்ட நேரத்தில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 6 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான பதவிக்காலம் அடுத்த மாதம் June 29 முடிவடைவதை அடுத்து June 10 காலியாக உள்ள மாநிலங்களவை இடங்களுக்கு தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கியது. இந்த சூழ்நிலையில திமுக சார்பில் கிரிராஜன், ராஜேஷ்குமார், தஞ்சை கல்யாண சுந்தரம் ஆகியோர் திமுக சார்பில் போட்டியிடுவார்கள் என்று திமுக தலைவரும் முதல்வரும் ஆகிய ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார். மூன்று பேர் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்வார் என்றும் அறிவித்திருந்தார். அதே போல திமுக சார்பில் திமுக சிந்தனை கட்சியான காங்கிரஸ்க்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதிமுக சார்பில் இருவர் வந்து போட்டியிடுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 6 இடங்களுக்கும் இந்த 6 பேரும் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில இந்த 6 பேர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்து அவர்கள் 4 வேட்புமனுக்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்தில் தேர்தல் நடைபெறாமல் இந்த 6 பேருமே போட்டியின்றி மாநிலங்களவை உறுப்பினர்களாக வெற்றி பெறுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தம் தமிழகத்தோடு சேர்த்து 15 மாநிலங்களில் 57 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான காலி இடங்கள் இருப்பதாகவும் அவற்றுக்கு அனைத்திற்குமே June 10 தேர்தல் நடைபெறும் எனவும் தேர்தல் ஆணையமானது அறிவித்திருந்தது. அதைத் தொடர்ந்து இன்று இந்த வேட்புமனு தாக்கலானது நடைபெற இருக்கிறது. வேட்புமனு தாக்கல் கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கி ஒரு 31 வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என்றும் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை 1 தேதி நடைபெறும் எனவும் தேர்தல் நடத்தும் அதிகாரியும் சட்டப்பேரவை செயலாளருமான ஸ்ரீனிவாசன் அவர்கள் அறிவித்திருக்கிறார்.